Hi friends, welcome to our channel. In this video, we will see a healthy recipe. Keerai Kulambu is a healthy recipe. தண்ணி நல்லா கொதிக்கணும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்ல கொளைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட கீரை வந்து நல்லா கொதிச்சு வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு கொதி வந்துச்சுனா போதும் இறக்கிக்கலாம் நல்லா கீரையோட வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம்ல நாம பாத்துட்டு இறக்கிடலாம் இறக்கிட்டு தண்ணி வந்து நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா green color மாறாத மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப நேரம் வேக வச்சீங்கனா அந்த green color மாறிடும் இப்ப ஒரு உரல்ல ஒரு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கறேன் அது கூடவே ஒரு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒண்ணுக்கு ரெண்டா இடிச்சு எடுத்துக்கலாம் இதுக்குள்ள மெடிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு மத்தை யூஸ் பண்ணி இதையெல்லாம் நல்லா கடஞ்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா கடஞ்சாச்சு இந்த டைம்ல ஒரு 2 ஸ்பூன் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் எண்ணையும் பச்சை வெங்காயமும் சேர்த்து நம்ம கடையும் போது நல்லா வாசனையா இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நைஸா கடஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவு நைஸா கடஞ்சிருங்க கீரை நம்ம சேர்த்துக்கிட்ட மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா நைஸா கடப்பட்ட அளவு பாத்து மிக்ஸில போடாதீங்க மிக்ஸில போட்டீங்கன்னா டேஸ்ட் இருக்காது இதை நீ தாளிக்கவோ இல்ல ரெண்டாவது சூடு பண்ணவோ வேண்டாம் இது வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம்